ஒவ்வொரு வருஷம் மே மாசமும் டென்த் ரிசல்ட்டுக்கும் டுவெல்த் ரிசல்ட்டுக்கும் காத்திருந்து யார் ஸ்டேட் டெஸ்ட் வர்றா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு. அதாவது அவங்க வீட்டில் குழந்தைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரிசல்ட்டை பார்க்கணும், யார் ஸ்டேட் டெஸ்ட் வர்றான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு. இப்ப கேள்வி என்னன்னா, பல லட்சம் பேர் ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க? ஹெட்லைன்ஸ்ல வந்தாங்க, டிவியில வந்தாங்க, பேட்டி எடுத்தாங்க, கலெக்டராவேன்னு சொன்னாங்க. இப்ப எத்தனை கலெக்டர் ஸ்டேட் டெஸ்ட் வாங்கினவங்க? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருந்ததுன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, இதற்கான விடயத்தை அந்த வீடியோல நாம சொல்ல போறோம். அதோட உங்க வீட்டுல அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நம்மளே சிலர் கூட நிறைய ஃபீஸ் வாங்கக்கூடிய பெரிய ஸ்கூல் மேல அப்சஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல ஸ்டேட் டெஸ்ட் வாங்கக்கூடிய பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் நம்ம குழந்தை வாழ்க்கையில முன்னேறும் அப்படிங்கிற நினப்பும் நமக்கு இருக்கலாம். அதை பத்தி தான் வீடியோல பேச போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே உதவும், சிந்தனையில ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா வரும். ஏன்னா நான் வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம சயின்டிபிக்கல் எக்ஸ்பிரிமெண்டோட ரிசல்ட் வச்சுதான் நான் பேச போறேன். தயாரா இருக்கீங்களா? அன்பர்களே நண்பர்களே வணக்கம், நானும் உங்க லேகன். பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படிங்கறதால உங்க வீட்டுல இருக்கிற 10வது 12வது எல்கேஜி 5வது படிக்கக்கூடிய எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் ஒன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் குழந்தைகள்னே மென்ஷன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு உங்க வீட்டு குழந்தைகளோட ரிலேட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், உங்க குழந்தைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப பெருசு, ரொம்பவே பெருசு. சொல்ல போனா இந்திய பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்ல 1/100 தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எடுக்கிறாங்க. சோ குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புறதுல பெற்றோர்களின் பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஆட்டிடியூட் இருக்குல்லையா, குழந்தைகளை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பயமும் இதுக்கு என்ன வேணா செய்யலாங்கிற ஆட்டிடியூடும் இதையே பணமா மாத்தக்கூடிய நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்துருச்சு. இது பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் இது நடக்குது. எனக்கு தெரிஞ்ச பல பெற்றோர்கள் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு லோன் போடுறாங்க, இடத்தை விற்கிறாங்க, நகையை விற்கிறாங்க, ஏன் வீட்டை கூட விற்கிறாங்க. சோ இது போன்ற விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப கவலையாவும் பயமாவும் இருக்கு. சோ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், உண்மையை சொல்றது. சில உண்மைகள் உங்களுக்கு புரியும் போது உங்கள் பணம் சேமிக்கப்படும், அதோட உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டாகிறதுக்கான வழியும் பிறக்கும். நம்ம எல்லாரும் மனசுலயும் ஆழமா ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னா அறிவாளி ஜெயிப்பான், சரிதானே? இப்ப வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம குழந்தைங்க அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ண என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவை எப்படி அடையிறது? படிப்பின் மூலமா. படிப்புக்கு எங்க போகணும்? ஸ்கூலுக்கு. சோ இப்போ ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு அச்சீவ்மெண்ட், முடிவுக்கு வந்தாச்சு. சிம்பிள், படிப்பு உன்னை உயர்த்தும், அறிவு உன்னை உயர்த்தும். சோ டியூஷனுக்கு போ, அப்புறமா ஸ்கூலுக்கு போ, திரும்ப தூங்கி எந்திரிச்சு டியூஷனுக்கு போ, அப்புறம் ஸ்கூலுக்கு போ, 24 மணி நேரம் படி, வாழ்க்கையில ஜெயிச்சிருப்போ. இது சரி நினைக்கிறீங்களா? இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், ஆனா வேற வழி என்ன அப்படிங்கறது தெரியல, அதுதான் இங்க பிரச்சனை. லூயிஸ் தெர்மன் அப்படின்னு அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்றாரு, அதுதான் நம்ம வீடியோட தலைப்பும் கூட. ஸ்கூல்ல காலேஜ்ல நல்லா படிச்ச புத்திசாலி பசங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதியில் என்னவா ஆகுது அப்படிங்கறது அதனுடைய டைட்டில். இது சயின்டிபிக் ரிசர்ச்ங்கிறதுனால வெறும் படிப்பு மட்டும் புத்திசாலித்தனமா நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா அதுல மனப்பாடங்கிற விஷயமும் கலந்துருக்கு. நிஜமான புத்தி கூர்மை உடையவர்களை கண்டுபிடிச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணாதான் இது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, உண்மையான புத்திசாலி பசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் IQ டெஸ்ட். லூயிஸ் தெர்மன் அமெரிக்காவில் வாழ்ந்த குழந்தைகளுக்கு டெஸ்ட் எடுக்கிறாரு. எத்தனை பேருக்குன்னா 2.5 லட்சம் பேருக்கு IQ டெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த ரிசர்ச்சோட முடிவு சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சுமார் 99% ஒயிட் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளோட பேக்ரவுண்டும், அதாவது எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருந்துட கூடாது அப்படின்றதுக்காக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் குழந்தைகளை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. சோ இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அதோட ரிசல்ட்டோட உண்மைத்தன்மையும் ரொம்பவே சரியா இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய பேசிக் ரீசன். இந்த 2.5 லட்சம் பேருக்கும் IQ டெஸ்ட் வைக்கிறாரு. இதுல மிக மிக புத்திசாலி பசங்களா ஜீனியஸ் லெவல்ல வெறும் 1521 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது 140க்கு மேல, 140+. ஐன்ஸ்டீனோட IQ லெவல் 160. ஆக இந்த 1521 குழந்தைகளும் உலகத்தை கலக்க போறவங்க. 140+ IQ இருக்கிற குழந்தைகள்ட்ட நம்ம பேசினாலே அடேங்கப்பான்னு நமக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். லூயிஸ் தெர்மன் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை தொடர்ந்து கவனிக்கிறாரு. ஸ்கூல்ல காலேஜ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எந்த அளவு இருக்குன்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. யூனிவர்சிட்டி அதுக்கப்புறமும் கூட தொடர்ந்து கவனிக்கிறாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ரிசர்ச் போயிட்டே இருக்கு. ரிசர்ச்சோட ஆரம்பத்துல அவரோட நினைப்பு என்னவா இருந்தது அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் தான் அமெரிக்காவின் பிரசிடென்டா வருவாங்க, ஆஸ்கார் அவார்ட வின் பண்ணுவாங்க, பெரிய பிசினஸ் மேனா பில்லியனர் ஆவாங்க, நோபல் பிரைஸ் வாங்குவாங்கன்னு ஹைபோதேசிஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாரு. புத்திசாலி குழந்தைகள் நிச்சயம் வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை பிடிப்பாங்கன்றது எல்லாருக்குமான ஒரு பொதுவான எண்ணம், அப்படித்தான் அவருக்கும் இருந்துச்சு. இவ்வளவையும் பல குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸும் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் கூட இப்படி பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா பிடிக்கத்தான் செய்யும். சோ ஸ்மார்ட்டான குழந்தைகளை பார்க்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில இவங்க எல்லாம் பெரியாளா வருவாங்க அப்படின்னு நினைக்கவும் செய்வாங்க, இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாங்க. லேவிஸோட அந்த 1525 குழந்தைகளும்
ஸ்கூல்ல காலேஜ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க, யூனிவர்சிட்டி டாப்பரா வந்தாங்க, அவங்க கலந்துகிட்ட எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கினாங்க. ஆனா படிப்பு முடிஞ்சது, வாழ்க்கைங்கிற பிராக்டிக்கல் பாடம் முன்னாடி வந்து நின்றுச்சு. புத்திசாலி குழந்தைங்க இல்லையா, வாழ்க்கையை புரிஞ்சுக்க அவங்கள நிரூபிச்சுக்க கொஞ்சம் டைம் வேணும். அதனால அவங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டைமும் கொடுத்தாங்க. எவ்வளவுன்னா 40 வருஷம். இது வரைக்கும் உலகத்திலேயே நடந்த லாங்கஸ்ட் டியூரேஷன் ரிசர்ச் எது அப்படின்னா அது இதுதான். 40 வருஷம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வயசாயிருக்கும், அதுக்கப்புறமா செய்யறதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்தை போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த இடம் வரைக்கும் அவங்களை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சோட அதிர்ச்சியான ஒரு முடிவு என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட 1521 பேர்ல, அதாவது இந்த ஜீனியஸ் சொல்லப்பட்ட அந்த குழந்தைகள்ல ஒரு ஆள் கூட தனித்துவமா தெரியவே இல்லை. லூயிஸ் ஒரு புக் ஒன்று வெளியிடுறாரு, ஜெனடிக் ஸ்டடிஸ் ஃபார் ஜீனியஸ் அப்படிங்கிற புக்கோட 4th volume ஒரு விஷயத்த அவர் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தேர்ந்தெடுத்த அந்த சிறந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு ஹம்பிள் ஜாபுக்கு தான் போறாங்க. போலீஸ், டைப்பிஸ்ட், அப்புறம் ஆபீஸ் கிளர்க், மீன் பிடிக்கிற வேலை, இது மாதிரியான வேலைக்கு தான் போறாங்க. உலகத்தையே மாத்துவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்க எல்லாரும் கூட்டத்துல ஒருத்தர மாறி போயிட்டாங்க. அதுல ஒரு நல்ல லைன் இருக்கு அந்த புக்ல, அட் எனி ரேட் வி ஹவ் சீன் தட் இன்டெலக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆர் ஃபார் ஃப்ரம் பர்ஃபெக்ட்லி காலரேட்டட். அச்சீவ்மெண்ட்டுக்கும் இன்டெலக்சுவலுக்கும் நோ ரிலேஷன். தமிழ்ல சொல்லணும்னா, புத்திசாலித்தனத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கும் துளியும் சம்பந்தமே இல்லை. இதன் பின்னாடி ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆரம்பத்துல IQ டெஸ்ட் வச்சப்போ நிராகரிக்கப்பட்டாங்களே சில குழந்தைகள், அதுல இருந்து 2 பேர் நோபல் பரிசு வாங்கினாங்க பிசிக்ஸ்ல. இந்த ரிசர்ச்சோட மைய புள்ளியா ஒரு கன்க்ளூஷனா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இன்டலெக்சுவல் இஸ் ஓவர் ரேட்டட் பட் ஹார்ட் ஒர்க் கேரண்டி தி ரிசல்ட். தமிழ்ல சொல்லணும்னா, வாழ்க்கையில ஜெயிக்க புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, ஆனா உழைப்பு உங்களை உயர்த்தும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கோலிதரும். 24 மணி நேரம் போக உங்க குழந்தைங்க படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுனால மட்டும் வாழ்க்கையில முன்னேறிட மாட்டாங்க, ஆனா திறமை நிச்சயம் கை கொடுக்கும். அதோட கடின உழைப்பின் மூலமா திறமையை நாம மேம்படுத்திக்கவும் செய்யலாம். உங்க குழந்தைகளுக்கு அறிவு இருக்கு, திறமையும் இருக்கு. இந்த ரிசர்ச்ல சொன்ன மாதிரி நாம அறிவை ஓவர் ரேட்டட் பண்ணிட்டோம். சோ குழந்தைகள் வளரக்கூடிய பருவத்துல அறிவுக்கு மட்டுமே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து திறமைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டுட்டோம். திறமை வாய்ந்த சில குழந்தைகளை நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். அப்போ ஒரு சில பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நல்லா தான் செய்வான், ஆனா படிக்கதான் மாட்டான் அப்படின்னு அவங்க மனசுல அந்த படிக்கல அப்படிங்கிற விஷயமும், படிப்புக்கு பைய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அதிகமா அவங்க மனசுல இருக்கும். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவு முதல், படிப்பு முதல், அதுக்கு கீழே தான் திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, திறமையும் அறிவும் ரெண்டும் சமம் தான். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெற்றோருடைய வேலை குழந்தைகளுக்கு அறிவு கொடுக்கறது மட்டுமே இல்ல, திறமையை வளர்க்கறதும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் எதிர்காலத்துக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை. ஆனா இந்த ரிஸ்கோட மொத்தத்தையும் தூக்கி அறிவுல மட்டுமே போட்டுறாங்க. குழந்தைகளோட அறிவை வளர்க்கறதுக்கு மட்டுமே மொத்த ரிஸ்க் எடுக்கிறாங்க, இதுதான் தப்பு. குழந்தைகளுக்கு அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு. சோ இதை இரண்டையும் கண்டுபிடிக்க வேண்டியது பெற்றோருடைய வேலை. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது படிப்பு மட்டும்தான், அறிவு மட்டும்தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதுனால ஏகப்பட்ட ரிஸ்க் வெறும் அறிவுக்கு மட்டுமே, படிப்புக்கு மட்டுமே போயிருது. அதாவது டீச்சரை பார்த்து விசாரிக்கிறது, பக்கத்துல வீட்டுல விசாரிக்கிறது, எந்த ஸ்கூல் பரவாயில்ல, எவ்வளவு ஃபீஸ், இதுக்காக நம்ம வீடு மாறினா பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடுக்கறதன் மூலமா அவங்கள வாழ்க்கையில வெற்றி அடைய வச்சிட முடியும் அப்படிங்கறத அவங்க எண்ணம். ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காட்டக்கூடிய அந்த மெனக்கடல் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுடைய திறமை வளர்க்கறதுல எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அப்படின்னா அதுக்காக வீடு கூட மாத்துவாங்க. ஆனா கோச்சிங் கிளாஸ் திறமை அப்படின்னு வர்றப்போ வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க, எங்க ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது சரியா? சோ திறமை அறிவும் ரெண்டுமே உங்க குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் இல்லையா, இதை ரெண்டுமே வளர்க்க வேண்டியதுதான் உங்க வேலை. ஆனா நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திறமை செகண்டா அறிவு ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டதுனால வந்த விளைவு தான் இது. குழந்தைகளுடைய அறிவு திறமை ரெண்டையும் வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்கள் கடமை தான். ரெண்டுக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுங்க. கடைசிய ஒரு விஷயம், உங்கள் குழந்தை யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, அவங்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை அமையும். நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அறிவுக்கு சமமா திறமையை மதிக்கிறது, ஊக்குவிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் நண்பன் நான் ஏகன். நன்றி, வணக்கம்.